வணக்கம். கடலூர் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாராச்சும் வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா, அதை வச்சு வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி, கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கும் முதல் திங்கள் செவ்வாயில் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப சார்ந்த உறவெல்லாம் வந்து புதன் வியாழன் வெள்ளி வாக்கில் வந்து நமக்கு கை கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மொத்தத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு வாரம் தான் இது. வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணும்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7 இருக்கும்போது 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது திருமணம் ஒப்பந்தங்கள், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், ஒன்று பார்க்குற இடங்களில் வந்து வரன் கை கூடியவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7 இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு ரீதியில் தான் வருது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 3 மற்றும் 12, 7 என்னும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது வருமானம் நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் ஆன்மீகமாக சம்பந்தமான விஷயங்களும் சில பேர் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கின்ற ஒரு காலகட்டம். வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னமாக வந்து சுக்கர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்கள் சொத்துக்களாலும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களும் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது சிறப்பு. அது வந்து லோன் கிடைக்குமா, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு அல்ல ஒரு வீடு சம்மந்தமான விஷயங்களோ லோன் வாங்க கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உச்சமாக 7 இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், குழந்தைகளோட முயற்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து உயர்ந்து வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகளும், கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெருத்த வருமானங்கள் பெருத்த ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு லாபங்களை தரும். தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து 7ல் இருந்து உச்சமாகும்போது நிறைய புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல ஒரு ரீதியில் வந்து நம்ம செட்டிலாவது பெரிய வருமான ரொட்டேஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான குரு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு பெரிய பணம் வருவதற்கான பெரிய பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கணுமோ கடக லக்னமாக இருந்து தனுசு லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பணம் வந்து வேலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி நல்ல தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அதை பார்த்து நடந்துக்கணுங்க. மற்றபடி வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8. ஸோ என்றைக்குமே 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுடல் வந்து நிறைய அதீதமான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அப்போ வந்து ஒரு எமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரம் அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு, மற்றவங்களும் இதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9 அதிபதியான குரு, ஸோ 9 அதிபதியான குரு வந்து 10 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய வருமானங்கள் பெருத்த ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களால் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும்போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 10 அதிபதியான செவ்வாய் உச்சமாக 7 இருக்கும்போது நல்ல ஒரு தொழில், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கலாம் நல்லாவே வந்து ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரிய பொருள் வரவுகள், நல்ல ரொட்டேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். 11 அதிபதியான சுக்கரன் வந்து 6 சூரியனுடைய சாரத்தில் போகின்ற போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல பண வரவுகளையும் கொண்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து ஒரு என்னென்னா, இது யாருக்கெல்லாம் நடக்கணும்போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரம் நல்ல பொருள் வரவு, நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாங்கினாலும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, பரிகாரங்கள் எல்லாருக்குமே பலிக்குமா, வேலை செய்யுமா அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஏன்னா நிறைய ஜோதிட நபர்கள் அவங்க சர்வே ஆகிறதே வந்து பரிகாரத்தை வச்சு தான். ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட குறை சொல்ல விரும்பல, அது அவங்க லைஃப். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் யாருக்கு பலிக்கும், யாருக்கு பலிக்காது, மேஜராக வந்து எங்கே பலிக்காதுன்றதை சொல்லிடுவோம். ஸோ பலிக்காதுன்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் பரிகாரம் செய்கின்ற ஒரு கிரகம், ஒரு 7 இடம்போது திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அந்த 7 அதிபதி 8 இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது. ஸோ 7 அதிபதி 8 இருந்தால் அந்த பரிகாரம் பலிக்காது, அது வந்து எந்த வித மாற்றமும். அதே மாதிரி வந்து அந்த 7 அதிபதி செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயோ செவ்வாயோ கூடவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் 8 அதிபதியோட தொடர்போ 8 அதிபதியோட நட்சத்திரத்துலேயோ வந்து ஒரு கிரகம் இருந்து அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதில் வந்து என்ன ஆகுனா இன்னும் கான்ட்ரவர்சி வந்து அதிகப்படுத்தி விட்டுருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு போட்டு ஒரு ப்ரொவிஷன் கடையில் போய்ட்டு தோரம்பருப்பு ஒரு கிலோ, உளுத்தப்பருப்பு ஒரு கிலோ லிஸ்ட்டு போடுற மாதிரி போட்டுருவாங்க. பட்டு அவங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடுவாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் வந்து பிரயாணங்கள் பண்ணுவாங்க. அந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறது, இட உடம்பாக மாட்டிக்கிறது, இதெல்லாமே வந்து எதனால் நடக்குதுன்னா, ஒன்று இவங்க பரிகாரம் பண்ணுற அந்த நாள் இவங்களுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமோ இல்லை செவ்வாயோடைய காலபுருஷன் 8 அதிபதியான செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயோ இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் பலிக்காது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை, தேவையில்லாத ஒன்றை பண்ணி நம்மளே விலைக்கு வாங்கிக்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துங்கிறதான் உண்மையான விஷயம். அதனால் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது 8 அதிபதி அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களது வந்து அஷ்டமாதிபதி கூடி உங்களுடைய பரிகாரங்கள் பண்ணுற கிரகம் இருந்ததுன்னா அதுக்கும் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மை. அதோடு சேர்ந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பரிகாரத்தை உகந்து வரவே வராது. ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு 8 அதிபதியாக வந்து அது வந்து செவ்வாயோட கூடி இருக்கிற ஒரு கிரகத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னா, இல்லை செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட ஒரு 1-2-3 பேர்கிட்ட கொஞ்சம் விசாரித்து பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ அவர் சொல்லிட்டார், அவர் இவருன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பிரச்சனை நமக்கு தான். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 முறை பார்த்து அதுக்கான பரிகாரம். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து பரிகார ரேட்டில் வந்து 20,000-30,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுங்கள். ஏன்னா அது காசு கொடுத்து பண்ணதுக்கப்புறம் இது பண்ணிட்டு வரும்போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.